வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த சந்தேகம் இருக்கலாம், பரிகாரத்துக்கு பின்பு தோஷம் நீங்கி விட்டதா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம உறுதி செய்வது, அதற்கான விடையை தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். ஜாதக ரீதியாக பெரும்பாலான கிரக தோஷங்களுக்கு பரிகாரம் உள்ளது. அந்த பரிகாரத்தை செய்து முடித்த பின்னர் தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிவிட்டதா இல்லையா, அது எப்படி வந்து நம்ம கண்டறிவதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்கலாம். ஒருவருக்கு வந்து ஜுரம் வந்து வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அதை வந்து சரி செய்ய ஒரு மாத்திரை வந்து போட்டால் குறைந்தது வந்து ஒரு நாளில் வந்து அந்த ஜுரம் வந்து சரியாயிரும். ஆனால் வந்து அந்த ஜுரம் சரியானதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அனுபவத்திலிருந்து தான் வந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதை போல தான் வந்து பரிகாரமும், சாதாரண ஜுரம் சரியாகவே வந்து ஒரு நாள் வந்து எடுத்துக்கிறது என்றால் நாம் பிறந்ததில் இருந்து நம்மோடு இருக்கும் தோஷம் விளங்க சில மாதங்கள் ஆகும். ஆனால் ஒருவர் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஒரு வாரத்திலே வந்து பரிகாரத்தை வந்து பண்ண உடனே பலனை வந்து எதிர்பார்ப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு தான் வந்து நான் சொல்லுவேன். கிரக பரிகாரங்கள் பலன் தருவதற்கு குறைந்தபட்சம் 3-6 மாதங்கள் வரை ஆகும். அதுவரை வந்து பொறுமை காப்பதே வந்து சிறந்தது. அதுக்குள்ளும் வந்து நாம் செய்த பரிகாரம் வந்து வேலை செய்கிறதா இல்லையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்துலாம் வந்து பார்க்கக்கூடாது. நம்மால் வந்து அதை வந்து உணர முடியும். 6 மாதத்தை கடந்ததும் வந்து எந்த பலனும் இல்லை என்றால் பரிகாரத்தை வந்து சரியான முறையில் வந்து செய்யவில்லை என்பதே வந்து காரணமாக இருக்க முடியும். அதனால் நம்ம மீண்டும் சரியான முறையும் வந்து பரிகாரம் செய்வதே வந்து சிறந்தது. இதுதான் வந்து அதோட ரீசன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.